எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம கல்பனா பிளாஸாவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட திஃபா ஷாப்பிங் அண்ட் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே வந்து நான் என்னென்னலாம் ஆக்சசரிஸ் வாங்கினேன், என்னென்னலாம் இயரிங்ஸ் வாங்கினேன், என்னென்ன கிளஸ்டர்ஸ் வாங்கினேன் அண்ட் கொஞ்சம் மேக்கப் பவுச்சஸும் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோரில் வாங்கின ஒரு கம்பல் காமிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இது வந்து ஒரு செட் கம்பலாக வாங்கியிருக்கேன். இப்போ யாராச்சும் வந்து 2 இயர்ஸ் பர்சிங் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாச்சும் ஒரே காதில் 2 ஹோல்ஸ் 2 இயர் பர்சிங் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டு. இது வந்து ஒரு செட்டாக போடலாம், இது வந்து இன்னொரு ஹோல்ஸ்க்கு போடுறது. ஸோ ரெண்டும் செட்டாகவும் போடலாம், இல்லை உங்களுக்கு தனித்தனியாக பிடிச்சிச்சுன்னா நீங்கள் இதை தனியாக ரிங் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி குட்டியாக கம்பல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் 60 ருபீஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து 60 ருபீஸ் தான் இது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் இது ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து இன்னொரு கம்பல் பாருங்கள். இந்த கம்பல் வந்து நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் சுடிதார் போடலாம், இல்லை சாரீஸ்க்கு போடலாம், இல்லை நீங்கள் ஒரு கிராண்ட் ட்ரெஸ் ஒன்று போடுறீங்களா அதுக்கு போடலாம். பிளாக் கோல்டன் காம்பினேஷன்லேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவும் வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் நம்ம போடும் போது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 138 ருபீஸ் இந்த இயரிங்ஸ். நம்ம வந்து வெளியே வாங்குறத விட நான் பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கினது எனக்கு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. அடுத்த கம்பல், இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும். இது பாருங்க, இது வந்து நல்லா பெருசாக நம்ம இயருக்கு வந்து ஒரு இயற்கையே வந்து நல்லா இவ்வளோ பெருசாக வர கம்பல். இது ஃபுல் கோல்டன் ஸ்டோன்ஸ் வச்சு இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம ஒரு ஃப்ராக் வந்து போட்டுட்டு ஒரு கோல்டன் ஃப்ராக்கு போட்டு இந்த இயரிங் மட்டும் போட்டோம்னாலே ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்ட் லுக் வரும். நீங்கள் நெக் பீஸ் போட வேண்டிய அவசியமே இருக்காது இது போடும்போது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் 96 தான் இது. வெளியே வாங்கினா இது எப்படியும் வந்து 150க்கு மேலே இருக்கும். அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஒரு கம்பல் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோடைய ஸ்டைல், அதுவும் இந்த கீழே இந்த மாதிரி லேயர்ஸ் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபுல்லாகவே பிளாக் ஸ்டோன்ஸ் இரு, நல்ல பிளாக் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ். கீழே இருக்கிறது எல்லாமே கூட பிளாக் ஸ்டோன்ஸ் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் வேருக்கும் போடலாம், இதை எத்தனிக் வேருக்கும் போடலாம், ஃப்ராக் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இதை போடலாம். இது வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் எந்த ஏஜில் இருக்கவங்க போட்டாலுமே இது வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்கும். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா இது வந்து 171 ருபீஸ். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே, அதனால நான் இதுலயே வந்து 2 டிசைன் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் கம்பல் நான் இன்னொரு டிசைனும் வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரெண்டுமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கம்பலாக இருந்துச்சு. அடுத்து நான் வந்து இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் இன்னொரு கம்பலும் வாங்கியிருக்கேன். நான் நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ் கம்பல் போடுவேன், சாரிக்கும் ஃப்ராக்ஸ், இல்லை நான் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் வேர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஸ்டோன் வேர்ஸும் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு ஆஷ் கலரில் இருக்க ஸ்டோன்ஸு. ஸோ இது வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்க வாசி இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இது வெறும் 84 ருபீஸ் தான். இந்த கம்பலெல்லாம் வெளியே வாங்குறத விட இங்கே வாங்குறது எனக்கு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. அடுத்து வந்து நான் இன்னொரு கம்பல் வந்து இது வந்து நம்ம நார்மலாக ஜீனுக்கு வேர் பண்ணுற மாதிரி, இது வந்து எத்னிக் வேர் இல்லை, நம்ம ஜீனுக்கெல்லாம் வேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பல். ஸோ இது ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்ஸ் விடும் போதெல்லாம் இது போட்டோம்னா ரொம்பவே சூப்பர் லுக்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 71 ருபீஸ். ரொம்ப வெயிட்டும் கிடையாது, வெயிட்லெஸ் தான், பட் லுக் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து நான் வந்து ஒரு ரிங் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ், ஃபுல்லாகவே வந்து இது கோல்டன் ஸ்டோன்ஸ். இது வந்து நம்ம ஒரு சாரி வேர் பண்ணுறோமோ, இல்லை வந்து ஒரு ஃப்ராக் வேர் பண்ணுறோமோ, இதை வந்து நம்ம ரிங் மாதிரி வேர் பண்ணால் சூப்பர் லுக்காக இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல் கோல்டன் செட் போட்டோமா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த ரிங்கோட ரேட் வந்து 108 ருபீஸ். நான் இது ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பிங்க் வாங்கியிருக்க முன்னையே. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த முறை நான் வந்து கோல்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்னொன்று வந்து ஒரு சின்ன எத்னிக் வேர், அதாச்சு நம்ம சின்னதாக ஒரு சுடிதார் போடுறோமோ சிம்பிளாக, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து வேர் பண்ணலாம். இது ரொம்ப கிராண்ட் இல்லை, ஜஸ்ட் நம்ம கேஷுவலாக வேர் பண்ணுறதுக்கு இதை ஒன்று வாங்கிட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதுவும் நியர்லி 50 to 60 தான் வந்துச்சு எனக்கு. அடுத்து அதே மாதிரி அதே மாடலில் இன்னொரு கம்பல் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 70 ருபீஸ். ஸோ இதுவும் அதே பேட்டர்ன்ஸ், கீழே இந்த மாதிரி மணியெல்லாம் வச்சு.
ஸோ அடுத்து பாருங்கள், இதுவும் வந்து ஒரு கேஷுவல் எத்னிக் வேருக்கு மாதிரி தான். ஸோ இது ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இது வந்து கீழே வந்து நேவி ப்ளூவோடைய மணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் கலராக இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி நிறைய மாடல்ஸும் இருந்துச்சு, கோல்டனில் இருக்குது, பிளாக் மெட்டலில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த சில்வர் பிடிச்சிருந்துச்சு, நான் இதை வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் இந்த கம்பல், இந்த ஜிமிக்கி மாடல். அடுத்து என் கலெக்ஷனில் இது இன்னொரு வெஸ்டர்ன் வேர். இது வந்து ஜீன்ஸுக்கு நம்ம ஜீன் டிஷர்ட் போடும் போதெல்லாம் இது போட்டோம்னா ரொம்பவே சூப்பர் கிராண்ட் லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே லைட் வெயிட், இது ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் தான், ரொம்பவே லைட் வெயிட். பட் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் சில்வர், இன்னொரு பக்கம் பிளாக், எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதோடைய ரேட் வந்து 42 ரூபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்னொரு மிரர் ஒர்க் வச்ச ரிங் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வெஸ்டர்ன் வேர் ஜீனுக்கும் போடலாம், இல்லை ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டோமா, கேஷுவலாக சுடிதார்ஸ்க்கும் போடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு லுக் வரும், நல்லா பெருசாக இருக்குது நம்ம ரிங்குக்கு. எந்த விரலுக்கு வேணாலும் இது வந்து நல்லாவே லுக் கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 90 ரூபீஸ் இந்த ரிங்கோட விலை. அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் வாங்கினேன் நிறைய. ஸோ நான் வந்து நிறைய ஜீன் போடுவேன், ஸோ அதுக்காக இந்த மாதிரி கலர் கலராக நிறைய ரிங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து மெரூன் கலரில் ஒரு ரிங். இந்த மாதிரி நான் வந்து நிறைய வந்து எனக்கு பிடிச்ச பிடிச்ச கலர்ஸில் வெரைட்டி வெரைட்டியாக வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான் இருந்துச்சு இது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வாங்கியிருக்கேன், பிங்க் வாங்கியிருக்கேன், எல்லோ வாங்கியிருக்கேன், ப்ளூ, க்ரீன், இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து நான் வந்து இங்கே வந்து கிளிப்பு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்க கிளிப்பு. இது வந்து நம்ம சாரீக்கெலாம் இந்த கிளிப் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் வச்ச கிளிப்பு இது, இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரேபிட் ஷேப், ரேபிட் அதோடைய 2 இயர்ஸ் மாதிரி. ஸோ இது ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, குட்டியாக வந்து அழகாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா இது வந்து 136 ரூபீஸ். அடுத்து இதே மாதிரி நான் இன்னொரு மெட்டல் கிளிப்பும் வாங்கியிருக்கேன். ஸோ மெட்டல் கிளிப் நம்மளுக்கு நல்லா டியூரேபிளாக இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி அடிக்கடி உடஞ்சி போகாது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல லுக்கில் இருக்குது பாருங்கள், கோல்டன் கலரில். ஸோ இது வந்து ஜஸ்ட் 38 ரூபீஸ் தான் இந்த கிளிப். அடுத்தது வந்து அதே மாதிரி ஒயிட் மெட்டல்லையும் நான் வந்து ஒரு கிளிப் வாங்கினேன். ஸோ இது வந்து எந்த டிசைனுமே இல்லாமல் பிளெயின் பாக்ஸாக இருக்குது. ஸோ நம்ம முடியில் ஃபிட் பண்ணும் போது ஸோ இந்த இடம்லாம் நம்மளுக்கு பிளாக் முடி நல்லா அழகாக தெரியும். இதுவும் ஜஸ்ட் 38 ரூபீஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணல ஒரு கிளஸ்டர் பேட்டர்ன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும் ஒரு கிளஸ்டர். ஸோ இதை வந்து நம்ம இப்படி வந்து ஈஸியாக இப்படி எடுத்து இப்படி வந்து ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது டபுள் சைட் லாக் ஆகிற மாதிரியான ஒரு கிளஸ்டர் இது. இதோடைய ரேட் வந்து 12 ரூபீஸ். அடுத்து வந்து எனக்கு வந்து பெரிய முடி. ஸோ எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி பெரிய கிளஸ்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த கிளஸ்டர் வாங்கினேன். இதுவும் வந்து ரொம்ப நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது, ஸோ சீக்கிரமாக உடையவும் உடையாது. இது வந்து ஜஸ்ட் 12 ரூபீஸ் தான் இந்த கிளஸ்டர். அடுத்து வந்து இது வந்து பனானா கிளிப். ஸோ இந்த பனானா கிளிப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக இருக்க பனானா கிளிப் எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் பேட்டர்ன் தான் வரும். பட் இது வந்து கொஞ்சம் பல்ஜாக வந்திருக்கு, எனக்கு இது டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இதை வாங்கினேன். அடுத்து இது வந்து கோம் கிளிப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்படியே முடிய வாரி அப்படியே கிளிப் பண்ணுற மாதிரியான ஒரு கிளிப். இது ஈஸியாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒன்று டைப். இது வந்து ஜஸ்ட் 8 ரூபீஸ் தான். கூடவே நான் வந்து இந்த மாதிரி வந்து பிந்தி வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம வந்து சாரீஸ்க்கு வைக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி சிங்கிள் பிந்திஸ் நான் இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். நம்ம வந்து சுடிதாஸோ இல்லை சாரீஸ்க்கோ இது வந்து அழகாக வச்சுட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா ஈச் வந்து 15 ரூபீஸ் இது பிந்தியோட விலை. இதெல்லாம் தான் நான் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கின என்னுடைய கம்பல் கலெக்ஷன்ஸ், இயரிங்ஸ், மோதிரம் அண்ட் கிளிப்ஸ் எல்லாமே சேர்ந்தது இது தான். ஸோ அடுத்து நான் வந்து திஃபாவில் என்னென்ன இயரிங்ஸ் வாங்கினேன்றதையும் காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய திஃபாவோட கம்பல் கலெக்ஷன். ஸோ திஃபாவில் நான் இந்த ரிங் வாங்கினேன். இது வந்து ஜீனுக்கு போடுற மாதிரியான ஒரு ரிங், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் அதை வாங்கினேன். இது வந்து ஒயிட் மெட்டலில் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் 45 ரூபீஸ் தான் இந்த இயரிங். சூப்பராக நல்ல லுக்காக இருக்கும் நம்ம எப்போ போட்டாலும். அடுத்து வந்து அதே மாதிரி இது ஒரு ரிங் பேட்டர்ன். ஸோ இதுவும் வந்து ஒரு டிசைன்டு ரிங். இப்படி பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்படி வளை வளைவாக வரும் இந்த ரிங்கு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப சீப் தான், இது ஜஸ்ட் 30 ரூபீஸ் தான் இந்த ரிங்கோட விலை.
அடுத்து வந்து இதுவும் வந்து ஒரு ரிங் பேட்டர்ன் தான். நான் நிறைய ஜீன் போடுவேன் வசதி, நான் நிறைய ரிங் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நல்லா இங்கே வந்து மொத்தம் வந்துட்டு சைடில் வந்து வரி வரியாக வர ஒரு ரிங்கான ஒரு பேட்டர்ன் இது. ஸோ இது வந்து ரெட் கலரில் இருக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசமலை மரத்துடைய இலை டிசைன் இது. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்க்கு வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சுடிதார்ஸ்க்கும் வேர் பண்ணலாம். அண்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங். இது வந்து ஒரு சில்வர் பிளேட்ஸ் மேலே ஒரு சில்வர் காயில் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த லுக்கு. இதுவும் வந்து ரொம்ப சீப் தான், ஜஸ்ட் 44 ருபீஸ் தான் இதோடைய விலை. அடுத்து நான் திஃபாவில் இந்த ஏர்பேண்டோ வாங்கினேன். இதுவும் வந்து ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். இது வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்ட் சில்கி சாட்டன் மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நான் வந்து ஒரு பன் ஊசி ஒன்று வாங்கியிருக்கேன், அதாச்சும் கொண்ட ஊசி. ஸோ இந்த பன் பாயிண்டர் தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் 15 ருபீஸ் தான். இது மெட்டல், ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவுமே உடையாது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து யூஸ் பன்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு. இது வந்து ஃபைனலாக இது வந்து நான் வாங்கின வந்து ஒரு பர்ஸ். ஸோ இது வந்து 3-in-1, இதுக்குள்ளேயே 3 பர்ஸ் இருக்குது. ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 280 ருபீஸ். ஸோ நம்ம வந்து எந்த காஸ்மெட்டிக்ஸ் எங்கே எடுத்துகிட்டு போனாமல் எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடும். இது பாருங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுல பெரிய பர்ஸ். ஸோ இது வந்து நல்லா ஸ்பேஷியஸான ஒரு பவுச் வந்து இது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையான க்ரீம்ஸ், ஐலைனர்ஸ், ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்க்கவே லுக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வாசி உங்களுக்கு நீங்கள் வந்து உள்ளே எது எடுத்து வச்சுருக்கீங்க எடுத்து வைக்கலான்றது ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தோம் தெரிஞ்சுக்கலாம். நல்லா பெருசாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் பிடிக்கும். ஸோ அடுத்து வந்து அது கூடவே வந்து இது வந்து ஒரு குட்டி. ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சுக்குள்ள நம்ம இயரிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுவே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம எல்லா இயரிங்ஸும் நம்ம இது சேர்த்து வச்சுக்கலாம். இது கூடவே மூணாவதாக ஒரு பவுச் வந்து இந்த மாதிரி கிளிட்ரிங் பவுச்சாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து கிட்ஸோட ஐட்டம்ஸோ வச்சுக்கலாம், இல்லை மணி வச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு பொட்டு இந்த குட்டி காஜல்ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் கூட போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான சேஃப்டி பின்ஸ், லிப் பாம்ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி எசென்ஷியல்ஸை நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மூணு பவுச்சஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 280 ருபீஸ் ஆச்சு. ஸோ நம்ம ஒரு ட்ராவல் போகும்போது நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் இந்த மூணு பவுச்சஸ்குள்ளேயே நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் வந்து சென்னையில் சரவணா ஸ்டோர் அண்ட் திஃபாவில் வந்து நான் வாங்கின கம்பல், பவுச்சஸ், இயரிங்ஸ், பொட்டு, ரிங்ஸ் எல்லாத்தோடைய கலெக்ஷன்ஸ் இது தான். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், வந்து ரொம்ப சீப்பாகவே நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் மற்ற கடையை கம்பேர் பண்ணால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து எக்கனாமிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்களும் வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் கல்பனா பிளாசா ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.